எல்லோருக்கும் வணக்கம். நான் லட்சுமி. நாளை விசு சித்திரை ஒன்றாம் தேதி, அதை நம்ம விசு கனின்னு சொல்லுவோம். இந்த நாளில் நம்ம சில பொருட்கள் பார்த்தா நம்ம வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும், நீண்ட ஆயுசு கிடைக்கும், பொண்ணு பொருள் எல்லாமே கிடைக்கும். இதை மாதிரி நீங்கள் வீட்டில் வச்சு பாருங்கள். இப்போ என்ன செய்யலாம்னு நான் காமிக்கிறேன், பாருங்கள். முதல்ல நமக்கு தீவிரத்திக்கிடலாம். சஷ்டியோடு இந்த வருஷம் பிறக்கிறதுனால ஆறு விளக்கு நான் ஏற்றுறேன். நீங்களும் முடிஞ்ச ஆறு விளக்கு ஏற்றுங்க. முருகப்பெருமானுக்குள்ள ஆறு விளக்கு ஏற்றலாம். அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு, குங்குமம், இப்படி பூக்கள் வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு நீங்கள் என்ன பூனாலும் வச்சுக்கலாம். மஞ்சள் கலர் பூ வச்சா இன்னும் நல்லது, மல்லிகைப்பூ வச்சா அதோட நல்லது. நான் மல்லிகைப்பூ வச்சுருக்கேன், நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச பூக்கள் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து சந்தனம், அரிசி, பருப்பு, வெல்லம், இதெல்லாம் நமக்கு வேணும். வாட்டில் என்ன வேணுமோ அது எல்லாமே நமக்கு வைக்கலாம். இதெல்லாம் நமக்கு வருஷம் முழுவதும் கிடைக்கிறதுக்காக வைக்கக்கூடியது. பணம், பணம் காசு தான் முதல்ல முக்கியம். நான் வந்து கொஞ்சம் அமெரிக்கன் டாலர் வச்சுருக்கேன். அதுக்கடுத்து முக்கியமாக வைக்க வேண்டியது மஞ்சள், தங்கம், வெள்ளி. இந்த தங்கம் வெள்ளி எப்போ வச்சாலும் அது கூட கொஞ்சம் மஞ்சளும் ஒன்று சேர்த்து வைங்க. நான் காசு பணம் வச்சுருக்கேன், அதுலேயும் மஞ்சள் சேர்த்து வச்சுருக்கேன். அப்புறம் பூரில பூ வைங்க. அதுலேயும் நீங்கள் செஞ்சு போடலாம். நான் வந்து பன்னீர் ரோஸ் போட்டிருக்கேன். பன்னீர் ரோஸ் கிடைச்சா போடுங்க, இல்லைன்னா வேறு எந்த பூ கிடைச்சாலும் போட்டுக்கோங்க. ஆனால் வாசனை ரொம்ப போடுங்க. அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானது கனி. இதில் வந்து காய்கறிகள் இருக்குது, உங்களுக்கு என்ன பழம் இருக்க முடியுமோ அது வாங்கி வச்சுக்கிடலாம். முக்கனி கிடைச்சா முக்கனி வாங்கி வைங்க. என்ன பழம் உங்கள் வீட்டு பக்கத்தில் கிடைக்கும் அதை வைக்கலாம். இதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் கிடைக்கணும். இது ரொம்ப சிம்பிள் தான், எல்லாருமே இப்படி வச்சு பண்ணிக்கிடலாம். இது நீங்கள் என்ன பண்ணணும்னா ராத்திரி, இன்னைக்கு ராத்திரி எல்லாம் நீங்கள் தயார் பண்ணிக்கோங்க. இது தயார் பண்ணி இதே போல் ஆறு விளக்கு வச்சுக்கோங்க. கோயில் வந்து நான் வந்து வெள்ளையாக இருக்கிற வெள்ளி கோயினா, அந்த மெட்டல் உள்ள கோயின் எடுத்துக்கிறாங்க. நான் மஞ்சள் கலர் உள்ள தங்க கோயின் மாதிரி இருக்குமே அதுதான், அஞ்சு ரூபாய் நாணயமாக எடுத்துருக்கேன். இதை அப்படி எடுத்துக்கிடலாம், நிறைஞ்ச மாதிரி வச்சுக்கோங்க. தட்டில் வந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் வெத்தலை வச்சுருக்கேன், வெத்தலை பார்த்து வச்சுருக்கேன். இப்போ நோட்டு நீங்கள் உங்களுக்கு இன்னும் வேறு நோட்டு வைக்கணும்னாலும் வச்சுக்கிடலாம். கோயில் இதில் வைக்காமல் தனியாக வச்சதுனால ரூபாய் நோட்டு கூட கோயில் வைக்கல. ஐந்து தெய்வங்களும் ஒன்றா இருக்கிற மாதிரி இது நீங்கள் ராத்திரியே எல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டு விளக்குக்கும் எண்ணெய் போட்டு திரி போட்டு எல்லாமே ரெடியாக வச்சுருங்க. இது வந்து சுவாமி ரூமில் தான் இருக்கணும். அப்படி சுவாமி ரூம் வைக்க முடியலன்னா ஏதாவது ஒரு சுவாமி போட்டால் வச்சுக்கோங்க பக்கத்தில். ஏன்னா காலையில் இது பார்க்கும்போது முதல்ல சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விளக்க தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பொருளாக நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் குழந்தைகளை தூங்குகிற குழந்தைகளை ஒவ்வொருத்தராக கூட்டிகிட்டு வாங்க, அவங்க கண்ணு மூடிட்டு வர சொல்லுங்கள். கூட்டிகிட்டு வந்து சுவாமி படத்து முன்னால் அவங்க நின்றுட்டு அதுக்கப்புறம் கண்ணை திறந்து பார்க்க சொல்லுங்க. அவங்க கண்ணை திறந்து ஒவ்வொன்றா பார்க்க சொல்லுங்கள். முதல்ல சுவாமி,
எரிகிற ஜோதி அப்புறம் எல்லாம் ஒன்றா அவங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி பார்க்கட்டும். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வாழ்க்கையில் ஏற்றம்தான் இருக்கும். இப்பொழுதும் பொண்ணு பொருள் சந்தோஷம் இது எல்லாமே கிடைக்கும். இந்த நிறைய பேருக்கு செய்கிற பழக்கம் இல்லை, இல்லாதவங்க இருப்போம் பழக்கம் இருக்கிறவங்களும் இது உங்களுக்கு ஏதாவது நீங்கள் செய்கிறத விட வித்தியாசமாக இது இருந்தால் இதை மாதிரி செய்துப்பாங்க. இல்லை நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் எப்படி செய்கிறீங்க அதையும் கமெண்ட்ஸ் வச்சுக்கோங்க. புதுசாக செய்கிறவங்களும் இது மாதிரி வச்சுக்கோங்க. நான் இதில் வேறு எதுவுமே பித்தளை பாத்திரம் செம்பு தவிர வேறு எதுவுமே யூஸ் பண்ணலை. ஸ்டீல் பாத்திரங்கள் எதுவுமே இன்றைக்கி யூஸ் பண்ணாங்க. பூஜை அறையில் அதை யூஸும் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அறையில் நீங்கள் பித்தளையோ செம்பும் யூஸ் பண்ணிக்கோங்க. ரூபா நோட்டு நீங்கள் எது இருந்தாலும் உங்களுக்கு ரூபா நோட்டு நீங்கள் வச்சுக்கிடலாம். இரண்டு திரண்டு திரி போட்டு விளக்கு ஏற்றிருக்கம்பாங்க. எல்லாத்துக்கும் எப்போ விளக்கு ஏற்றினாலும் இரண்டு திரி தான் போடணும். அது சின்ன விளக்குனாலும் சரி நீங்கள் பத்து விளக்கு ஏற்றினாலும் சரி மொத்த திரியை எப்பவுமே போடாதுங்க. சஷ்டினால இப்படி ஏற்றி நீங்கள் வழிபடுங்க. மூலவர்களாக எல்லா அர்த்தக்கும் எல்லா செல்வங்க இருப்பாரு. நீங்கள் பார்த்தவங்க இது மாதிரி நீங்கள் பண்ணுங்க. இன்னும் டைம் இருக்குது. எல்லாமே வீட்டில் உள்ள பொருட்கள் தான், சிலவற்றை தான் நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும். வில்லியும் கட்டாயம் வச்சுக்கோங்க. வில்லி இருக்கும்போது சுக்கர பகவான் அங்கே இருப்பார். சந்தனமும் வச்சுருக்கேன் நான். பார்க்க இப்படி பிளாஸ்டிக் பை இல்லாமல் பிளாஸ்டிக்கில் இருந்தால் அதை திறந்து இப்படி ஓப்பனாக வச்சுக்கோங்க. பார்த்து என்ன பூ வச்சாலும் மல்லிகைப்பூ கொஞ்சம் வச்சுக்கோங்க. மல்லிகைப்பூ இருக்கிற இடத்துல தான் மகாலட்சுமி தாய் இருப்பாங்க. நான் வந்து கோயில் வந்து எல்லாம் 5 ரூபா கோயிலாக எடுத்திருக்கேன். இது வந்து குபேரனுக்குள்ள கோயில். குபேரலட்சுமி நம்ம வீட்டில் குடியிருக்கிறதுக்கு 5 ரூபா தான் வேணும். 5 எங்கே இருக்கோ அங்கே குபேரன் இருப்பார். எல்லா கோயிலுமே 5 ரூபா கோயிலாக எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு எவ்வளோ முடிஞ்சோ அவ்வளோ பயணம் நீங்கள் சேகரிச்சுக்கோங்க. ரொம்ப எளிதான், ஈஸியாக தான் இதெல்லாம் பண்ணக்கூடியதுதான். விளக்கு வந்து புது விளக்காக ஏற்றிக்கோங்க. ஏற்றின பழைய விளக்கை ஏற்றாதுங்க. இன்னைக்கு புது வருஷங்கிறதுனால காலையில் இதை பண்ணிட்டு இது பண்ணும்போது உங்களுக்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்லா தெரியும். எல்லா வருஷமுமே புது வருஷத்தில் எடுத்து இதெல்லாம் பார்க்கிங்க, அது தினசரி உங்களுக்கு பார்க்க கிடைக்கும். நான் இது 50 வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் பிள்ளை சின்ன பிள்ளைங்க இருக்கும்போதே பார்க்குறேன். இப்போ என்னோடய பேர பிள்ளைங்க வந்தாச்சு, அவங்களையும் கூட்டி பண்ணிட்டேன். நான் நீங்கள் இது மாதிரி பண்ணுங்க. ஒரு கண்ணாடி இப்படி வச்சுக்கோங்க பக்கத்தில். அந்த கண்ணாடியில் என்ன பொருள் தெரியலோ அது பல மடங்கு இருக்குது. அதனால் நம்ம பூஜை ரொம்ப வைக்கிறோம். இன்றைக்கி சித்திரை விசாரணைக்கு இன்றைக்கி இதே போல் வைக்க முடியுது. எல்லா பொருளும் பல மடங்கு பெறுவோம். விளக்கு வந்து 6 விளக்கு மறக்காமல் ஏற்றிக்கோங்க. இன்றைக்கி ரொம்ப விசேஷம் இன்றைக்கி ஏற்றுறது. முருக பெருமாளுக்கு வந்து நாணயங்கள் வைக்கும்போதும் வைக்கல செஞ்சாமல் வச்சுக்கோங்க. காய்கறிகளும் வச்சுக்கோங்க. நான் காய்கறி சில 2 காய்கறி வச்சுருக்கேன். 2 காய்கறி வச்சாலும் போதும், காய்கறியும் வைக்கணும் கட்டாயமா. பழவர்க்கங்களும் முடிஞ்ச பழவர்க்கங்கள் வச்சுக்கோங்க. வெள்ளிச்சாமா பழசு கூட வைக்கலாம், பரவாயில்ல. அது கொஞ்சம் சோப்பு போட்டு கழுவிட்டு வச்சுக்கோங்க. தங்க நகைகளும் நம்ம பழைய சிறந்தால் அதையும் அதுபோல் வச்சுக்கோங்க. குங்குமமும் மறக்காமல் வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு எந்த நோட்டு வைக்கலாம் வச்சுக்கிடலாம். ரொம்ப சிம்பிள் தான்.
உங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாருமே வந்து காலையில் எழுந்திரிச்சு இதை பார்க்க சொல்லுங்கள். கண்ணாடியும் கூட வச்சுக்கோங்க. நான் மற்ற எல்லா ஃபோட்டோவும் வைக்கல, நான் ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கேன், அஞ்சு தெய்வம் ஒன்று இருக்கிற ஃபோட்டோ. நீங்களும் இந்த மாதிரி வைக்க ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. ரொம்ப ஈஸி தான், இன்றைக்கி நீங்கள் ஈவினிங்கே தயார் பண்ணிக்கிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.